இந்தியா வங்கதேசத்துக்கு இடையான முதலாவது T20 ஓவர் கிரிக்கெட் போட்டி டெல்லியில் நாளை நடைபெற உள்ளது. இதற்காக இந்திய அணியின் பொறுப்பு கேப்டன் ரோஹித் சர்மா அணியின் சக வீரர்களுடன் வலைப்பயிற்சியில் ஈடுபட்டார். வங்கதேச அணியின் இடதுகை வேகப்பந்து வீச்சாளர் முஸ்தாஃபி ரஹ்மானின் தாக்குதலை சமாளிக்கும் வகையில் பயிற்சிக்காக இலங்கையை சேர்ந்த இடதுகை வேகப்பந்து வீச்சாளர் நுவான் அழைக்கப்பட்டிருந்தார். இதையடுத்து நுவான் மற்றும் ரோஹித் சர்மா உள்ளிட்ட இந்திய வீரர்கள் வலைப்பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். அப்போது நுவான் வலுவாக எரிந்த ஒரு பந்து ரோஹித் சர்மாவின் இடது தொடையில் தாக்கியது. இதனால் அவருக்கு காயம் ஏற்பட்டது. காயம் ஏற்பட்டதால் ரோஹித் சர்மா பயிற்சியில் இருந்து பாதியிலேயே வெளியேறி சிகிச்சை பெற்றார். அதன் பிறகு அவர் மீண்டும் பயிற்சிக்கு வரவில்லை. இந்த நிலையில் ரோஹித் சர்மாவின் காயத்தன்மையை பரிசோதித்த இந்திய கிரிக்கெட் வாரியத்தின் மருத்துவ குழு அவர் முழு உடல் தகுதியுடன் இருப்பதாகவும் முதலாவது T20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் விளையாடுவதில் எந்தவித சிக்கலும் இல்லை என மருத்துவ குழு தெரிவித்துள்ளது. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.